ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிட்டட். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கும் பாவ் பன்னீர்னு சொல்லுவாங்க இதை. இதில் வேர்க்கடலெல்லாம் போட்டு செய்வாங்க. வாங்க எப்படி இருக்குதுன்னு இதை போய் பார்க்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி எடுத்திருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றலாம், நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு ஒரு பன்னீர்லேயும் கோட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன பன்னீராக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒன்று ஒன்றா கோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் மிளகாத்தூள் உப்பு தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதை நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரிங்க. ஸோ நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். 2 மினிட்ஸ் தான், எல்லா சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ பன்னீர் எப்பயுமே ஓவர் குக் பண்ணாதீங்க, அதோட டேஸ்ட்டே போயிடும். பன்னீரை பார்க்கும் போதே எப்பயுமே ஏதாவது ஒன்று வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பன்னீர் கிரேவி, பன்னீர் பிரியாணின்னு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை கிரேவியாகவும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன், கூடவே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரவுன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இது ஒரு ஸ்வீட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர், சுகர், சோயா சாஸ் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சோயா சாஸில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் நான் 3 பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 துண்டு இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இது குக் ஆகும் போதே ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். எனக்கு என்னமோ எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்துட்டேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாவையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நான் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு 1 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து 1 மினிட் குக் ஆகட்டும். ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, சுகர், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு. அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றி குக் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ வந்து நான் மேலே சும்மா அது நல்லா அட்ராக்டிவாக இருக்கட்டுன்றதுக்காக நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை சூடாக அப்படியே சர்வ் பண்ணுங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன், உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டா போர் அடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.